ஈரோட்டில் சட்டவிரோதமாக 16 வயது சிறுமியின் கருமுட்டையை விற்பனை செய்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரோட்டைச் சேர்ந்த அந்த சிறுமி தனது தாயார் இந்திராணி, தாயாரின் இரண்டாவது கணவர் சையத் அலி ஆகியோருடன் வசித்து வந்த நிலையில் கடந்த மாதம் வீட்டை விட்டு வெளியேறி சேலத்தில் உள்ள சித்தி வீட்டிற்கு சென்று தனக்கு நிகழ்ந்த கொடுமைகளை சொல்லி கதறிய போதுதான் இந்த சட்டவிரோத சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதுகுறித்து போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த ஈரோடு தெற்கு போலீசார் தாய் உள்ளிட்ட மூவரை கைது செய்து சிறைக்கு அனுப்பினர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் சிறுமியின் வயதை 20 மாற்றி போலி ஆதார் தயாரித்த சூரம்பட்டியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் ஜான் என்பவரும் 4வது நபராக இவ்வழக்கில் சிக்கியுள்ளார். எடிட்டிங் செயலி மூலம் சிறுமியின் பிறந்த தேதியை அவர் மாற்றி போலி ஆதார் அட்டையை தர தயாரித்துள்ளார். இதனை வைத்தே மருத்துவமனைகளில் கடந்த 4 ஆண்டுகளாக 8 முறை சிறுமியின் கருமுட்டையை தலா 20,000 ரூபாய் வீதம் விற்பனை செய்துள்ளனர். இதனிடையே சென்னையில் பேட்டியளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டவிரோதமாக கருமுட்டை விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். விசாரித்து அந்த நீங்க சொன்ன தனியார் மருத்துவமனை இந்த தவறுகள் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குமானால் அந்த மருத்துவமனையின் உரிமம் ரத்து செய்யப்படும். அவர்களுடைய அந்த மருத்துவமனை அந்த அங்கீகாரம் உடனடியாக ரத்து செய்யப்படும். அதில் வந்து எந்த விதமான தயவு தாட்சியமும் இருக்காது. இது வந்து ஒரு புது மாதிரியான ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஒரு பெரிய கொள்ளை. அந்த மாதிரி எங்கே நடந்தாலும் அது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். தீவிர விசாரணைக்கு பிறகு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். சிறுமியின் கருமுட்டைகளை எடுத்த மருத்துவமனைகள் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.